الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் பள்ளிவாசலில் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை நாம் பார்க்கலாம். தொழுகை தொடர்பாக ஃபிக் பாடங்களில் பல விஷயங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். எனவே இங்கு தொழுகை தொடர்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் குறிப்பிடப் போவதில்லை. பள்ளிவாசல் அந்த கட்டடத்திற்கு போகும் பொழுது, பள்ளிவாசல் என்கிற அந்த புனிதமான இடத்திற்கு போகும் பொழுது, அங்கிருந்து வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எந்த அதபுகளை பேண வேண்டும் என்பதை மட்டுமே இன்று பார்க்கலாம். கணித்திற்குரியவர்களே, சென்ற வகுப்பில் எப்படி கடை வீதி மார்க்கெட் தொடர்பாக நாம் சொன்னோமோ, மிக மோசமான பகுதி மார்க்கெட் கடை வீதிகள். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹுக்கு மிக பிரியமான பகுதிகள், இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா படைத்த மிக சிறந்த இடம் என்னவென்றால் பள்ளிவாசல்கள். எனவே அத்தகைய இடத்தை நாங்கள் நோக்கி செல்லும் பொழுது, அங்கு இருக்கும் பொழுது சில அதபுகளை அவசியம் நாங்கள் பேணியாக வேண்டும். அத்தகைய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கம் என்ன, பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது தன்னை அழகுபடுத்துவது, அலங்காரம் செய்து கொள்வது, நல்ல ஆடையை அணிந்து செல்வது, இது வலியுறுத்தப்பட்டது ஆண்களுக்காக. பெண்கள் பொறுத்தவரையிலே வீட்டுக்கு வெளியே தன்னுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கு அனுமதி உண்டு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கு. வீட்டில் தொழுவது சிறந்தது, ஆனால் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதற்கான அனுமதி உண்டு. அப்படி செல்வதாக இருந்தால் பெண்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது. வீட்டுக்கு வெளியே செல்லும் பொழுது பெண்களுக்கு அலங்காரம் என்பது ஹராம். ஆனால் ஆண்கள் பொறுத்தவரையிலே பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், நல்ல சிறந்த ஆடையை அணிய வேண்டும், பள்ளிவாசல் செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஆராஃப் அத்தியாயத்தின் 31 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் ஹுது ஸீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், தொழுகைக்காக நீங்கள் போகும் பொழுது நீங்கள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், லௌலா நஷுக்காலா உம்மத்தில் அமர்த்தும் பி சிவாக்கி இந்த குல்லி வுது, ஒவ்வொரு வுதுவிலும் வுது செய்யும் பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்வதிலே, பல் துலக்குவதிலே மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஒவ்வொரு உதுவிலும் மிஸ்வாக் செய்யுங்கள், பல் துலக்குங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம், உது செய்து பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது பல் துலக்கிவிட்டு அலங்கரித்து தயார்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு போக வேண்டும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களை குறித்து வருகிறது. அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது, தொழுகும் பொழுது தொப்பி அணிந்தோ அல்லது தலப்பா கட்டிவிட்டோ செல்வார்கள். அப்போது ஒருவர் இப்னு உமருடைய மாணவர் கேட்கிறார், இதற்காக நீங்கள் தொப்பி அணிந்து செல்கிறீர்கள், தொப்பி அணியாமல் போவதே இல்லையே என்று கேட்க இப்னு உமர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மார்க்கெட்டுக்கு சென்றால் தொப்பி அணிவீர்களா இல்லையா? அந்த மக்கள் அந்த காலத்தில் குறிப்பாக ஆண்கள் தலையை மறைத்து கொள்வது, தொப்பி அணிவது அல்லது தலப்பா கட்டிக்கொள்வது, அதை அலங்காரமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். எனவே தன்னை அலங்கரித்து கொண்டுதானே நீங்கள் மார்க்கெட்டுக்கு செல்வீர்கள் என்று சொல்ல, ஆம் என்று சொன்னார். அதற்கு இப்னு உமர் அவர்கள் இந்த வசனத்தை ஆறாம் அத்தியாயத்தின் 31 வசனத்தை ஓதி காண்பித்து சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொழுகை நேரத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படி சொல்கிறான், அந்த அடிப்படையில் தொழுகைக்காக நான் தன்னை தயார்படுத்தி கொண்டு நான் செல்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கணித்திற்குரியவர்களே, குறிப்பாக ஆண்கள் தொப்பி அணிவது சுன்னத்தான காரியம், வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்று எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது, அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று அல்ல. அப்படி தொப்பி அணிந்துதான் தொலை வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில், தொழுகையின் போது தன்னை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில், தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் விதமாக என்ன செய்ய வேண்டும், தொப்பி அணிந்து கொள்வது சிறந்தது, வலியுறுத்தப்பட்டது என்று சொல்லலாம். அதை தான் இப்னு உமர் அவர்கள் செய்தார்கள். எனவே கணித்திற்குரியவர்கள், நல்ல சிறந்த ஆடையை அணிந்து பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். இரண்டாவதாக, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போதும் சரி, பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போதும் சரி, நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை ஓதுவது.
பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுதும் ரசூல் அவர்கள் என்ன செய்வார்கள், வழியில் துவா செய்வார்கள், அல்லாஹும்மா ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஜஅல் ஃபீ பஸரி நூரா வஜஅல் ஃபீ ஸம்ஈ நூரா என்று, இறைவா என்னுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய கண்களில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று ஒரு நீண்ட துவா. துவாக்களுடைய நூல்களிலே, குறிப்பாக ஹிஸ்னுல் முஸ்லிம் ஆதாரபூர்வமான அந்த நூலிலே நீங்கள் பார்த்தால், பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஓதும் துவா என்று இந்த பிரார்த்தனை பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த துவாவை ரசூல் அவர்கள் படிப்பார்கள். பள்ளிவாசலில் நுழையும் போது என்ன துவா செய்ய வேண்டும், அஊது பில்லாஹில் அஸீம் வபிவஜ்ஹில் கரீம் வசுல்தானில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக், சுருக்கமாக அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக் என்று சொன்னாலும் இன்ஷாஅல்லாஹ் போதுமானது. அதேபோல் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம இன் அஸ்அலுக மின் ஃபத்லிக் என்று துவா செய்வது. அதேபோல் பள்ளிவாசலில் நுழையும் பொழுது வலது காலை கொண்டு நுழைவது, இடது காலை கொண்டு வெளியேறுவது. அதேபோல் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது பேண வேண்டிய ஒரு ஒழுக்கம், நடந்து செல்வது, பள்ளிவாசலை நோக்கி நடந்து செல்வதை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முடிந்தவரை. ஆம், மிக தூரமாக இருக்கிறது, வண்டியை பயன்படுத்தினால் தடை ஏதும் இல்லை, அது மக்ரூஹான ஒரு காரியம் என்று கூட சொல்ல முடியாது. ஆனால் பள்ளிவாசல் அருகில் இருந்தால் வாகனம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதே நல்லது. சொல்லப்போனால் சஹாபா பெருமக்களில் சில பேர், அன்சார் கோத்திரத்தை சார்ந்த சில பேர், மிக தூரமாக, வீடு தூரமாக இருந்தால் அங்கிருந்து நடந்து வருவார்கள். அத்தகைய விஷயங்கள் இருக்கிறது. எதற்காக? நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக. இன்னில் ஹதீஸில் வந்திருக்கிறது, நடந்து வந்தால் ஒவ்வொரு காலடிக்கு பதிலாக நன்மைகள் எழுதப்படும், ஒவ்வொரு காலடிக்கு பதிலாக தீமைகள் அழிக்கப்படும், அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று எல்லாம் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறப்பை அடைவதற்காக தான் சில சஹாபா பெருமக்கள் நினைச்சார்கள், அருகில் வீடை வாங்கி இருக்காமல் தூரமாகவே இருந்தார்கள் பள்ளிவாசலை விட்டு. அபிசுவாசம் அவர்கள் சொன்னார்கள், தியாருக்கும் துத்தவு ஆசாருக்கும், உங்களுடைய வீடுகள் தூரமாக இருந்து நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மகத்தான கூலியை எழுதுகிறான். எனவே முடிந்தவரை நடந்து செல்வதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆம், மிக தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் வேறு விஷயம். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பூண்டையோ அல்லது வெங்காயத்தையோ சாப்பிட்டு வரக்கூடாது. ஹராம் கிடையாது, ஆனால் சாப்பிட்டு வருவது மக்ரூஹான ஒரு காரியம், வெறுக்கத்தக்க ஒரு காரியம், ஹராம் என்று சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் வெங்காயம் அல்லது பூண்டை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம், பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், ஃபைனல் மலாயிக்கத்து தஅஸா மிம்மா யதஅஸா பிஹின் நாஸ், எந்தெந்த விஷயங்களில் மக்கள் சிரமப்படுவார்களோ, கஷ்டத்தை உணர்வார்களோ, அதே விஷயத்தில் மலக்குமார்கள் நினைச்சுகிறார்கள், கஷ்டத்தை உணர்கிறார்கள். இன்னும் அந்த துர்நாற்றம், வெங்காயம் சாப்பிட்டு வந்தால் அல்லது பூண்டு சாப்பிட்டு வந்தால் இதில் வரக்கூடிய துர்நாற்றம் மலக்குமார்களுக்கும் என்ன செய்கிறது, தீங்கிழைக்கிறது என்பது அர்த்தம். எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்மால் யாரும் இணைக்கூடாது பள்ளிவாசலிலே சிரமப்படக்கூடாது எந்த விதத்திலும். அந்த அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது இந்த இரண்டு விஷயங்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் சில பேர் நினைச்சுகிறார்கள், பள்ளிவாசலிலே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது வெங்காயத்தை சாப்பிடுகிறார்கள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது வேகமாக போகக்கூடாது, ஓடி போகக்கூடாது. மாறாக புகாரியுடைய அறிவிப்பில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அதான் கொடுக்கப்பட்டால் நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி நிதானமாக அமைதியோடு செல்லுங்கள், வேகப்படாதீர்கள், ஃபலாத்துசிரியு வேகமாக போகாதீர்கள். அங்கு சென்ற பிறகு நிதானமாக செல்லுங்கள், அங்கு சென்ற பிறகு உங்களுக்கு கிடைத்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் இமாமோடு, விட்டு போன ரகாத்துகளை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃபஅதிம்மு என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். எனவே வேகமாக போகக்கூடாது, ஓடி போகக்கூடாது, நிதானமாக போக வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களை, பள்ளிவாசலுக்கு சென்ற பிறகு பள்ளிவாசலின் காணிக்கை என்கிற பெயரிலே தஹியத்துல் மஸ்ஜித் இரண்டு ரக்கா தொழ வேண்டும், இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு உட்கார வேண்டும். மேலும் பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வதோ, வியாபாரம் குறித்து பேசுவதோ, அல்லது தொலைந்து போன பொருட்களை குறித்து அறிவிப்பு செய்வதோ, இந்த அனைத்துமே ஹராமான விஷயங்கள், இந்த அனைத்துமே
ஹராமான மக்ரூஹ் மட்டுமே அல்ல, மாறாக ஹராமான விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு சொல்கிறார் என்று சொன்னால், பள்ளிவாசலில் ஒருவர் வியாபாரம் செய்தால், வியாபாரம் செய்வதை நீங்கள் கண்டால், அல்லாஹ் இந்த வியாபாரத்தை நஷ்டமுள்ள வியாபாரமாக ஆக்கிவிடுவானாக என்று நீங்கள் சபிக்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் ஒரு நபரை வியாபாரம் செய்வதாக கண்டால் என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வியாபாரத்தை நஷ்டமுள்ள வியாபாரமாக ஆக்கட்டும், அல்லாஹ் இதில் லாபத்தை கொடுக்க வேண்டாம் என்று சபிக்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் கடுமையாக சொல்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். எனவே வியாபாரம் செய்யக்கூடாது. பள்ளிவாசல் வளாகத்தில் நின்று வியாபாரம் செய்வதும் ஹராம், பள்ளிவாசல் வளாகத்தில் நின்று வியாபாரத்தை குறித்து பேசுவதும் ஹராம். பள்ளிவாசலுக்குள் உட்கார்ந்து வியாபாரம் தொடர்பாக பேசுவது, இந்த பொருளை இந்த விலைக்கு நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், இத்தனை பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள், அன்று வாங்கி கொள்ளலாம், இன்று வாங்கி கொள்ளலாம் என்று பள்ளிவாசலில் உட்கார்ந்து வியாபாரம் தொடர்பாக பேசுவது ஹராம். பள்ளிவாசல் வளாகத்தில் நின்று வியாபாரம் செய்வதும் ஹராம். ஆனால் சில சகோதரர்களை பார்க்கிறோம், பள்ளிவாசலிலே உட்கார்ந்து தன்னுடைய பிசினஸ் சம்பந்தமாக ஒரு கிளைண்ட்டை அழைத்து பேசுவது, அல்லது பள்ளிவாசல் வளாகத்தில் நின்று சில பொருட்களை வியாபாரம் செய்வது, இந்த அனைத்துமே ஹராமான விஷயங்கள். அதே போல் தொலைந்த பொருட்களை குறித்து அறிவிப்பு செய்வது. ஆம், பள்ளிவாசலில் ஒரு பொருள் தொலைந்து இருந்தால் பள்ளிவாசலில் நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும். பள்ளிவாசலில் ஒரு பொருளை தொலைத்து விட்டு வெளியே சென்று என்ன செய்ய முடியாது? அறிவிப்பு செய்ய முடியாது. எனவே பள்ளிவாசல் நீங்கள் வாட்சை அல்லது செல்போனை தொலைத்து விட்டால் வந்து சொல்லலாம், நான் பள்ளிவாசலிலே தன்னுடைய என்னுடைய வாட்சை என்னுடைய செல்போனை தொலைத்து விட்டேன், கிடைத்தால் தாருங்கள், என்னுடைய சாவி தொலைந்து போய்விட்டது பள்ளிவாசலிலே, கிடைத்தால் தாருங்கள் என்று சொல்லலாம். ஆனால் வெளியே ஒரு பொருளை தொலைத்து விட்டு பள்ளிவாசலில் மக்கள் ஒன்று கூடுகிறார்களே, அங்கே அறிவிப்பு செய்து பார்க்கலாம் என்று நினைச்சக்கூடாது, வந்து அப்படி செய்யக்கூடாது. இதை குறித்தும் ரசூல் அவர்கள் அதே மாதிரி சொல்கிறார்கள், தொலைந்து போன ஒரு பொருளை குறித்து பள்ளிவாசலில் ஒருவர் அறிவிப்பு செய்தால் நீங்கள் நினைச்சீங்கள், அல்லாஹ் உனக்கு அந்த பொருளை தரக்கூடாது, அந்த பொருளை உனக்கு கிடைக்கக்கூடாது என்று சரியுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, பள்ளிவாசலில் தன்னுடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாது. சப்தத்தை உயர்த்தி பேசுவது, சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசல் என்கிற ஒரு மதிப்பை இல்லாமல் சப்தமாக பேசுவது, குறிப்பாக தொழுது கொண்டிருப்பார்கள் மக்கள், துவா செய்து கொண்டிருப்பார்கள், திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு அந்த சப்தம் இடையூறாக இருக்கும். அஹமது முஸ்னத் அஹமதுடைய ஹதீஸ் நம்பர் 19044 அதிலே ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஜ்ஹர் பஅதுக்கும் அலா பஅதின் பில் குர்ஆன், சப்தமாக நீங்கள் நினைச்ச வேண்டாம், குரானை ஓத வேண்டாம், பிறருக்கு இடையூறாக இருக்கும் விதமாக பள்ளிவாசலில் நினைச்ச வேண்டாம், குரானை சப்தமாக ஓத வேண்டாம். சப்தமாக நாங்கள் குரானை ஓதும் பொழுது பிறர் துவா கேட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், அல்லது தொழுது கொண்டிருப்பார், அவர்களுக்கு ஓதுவது சிரமமாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எனவே குர்ஆனையே சப்தமாக ஓதக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது, சப்தமாக மற்ற விஷயங்களை பேசுவது அதைவிட பெரிய ஒரு வெறுக்கத்தக்க விஷயம் அது. எனவே இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆம், பிறருக்கு இடையூறு இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தை பள்ளிவாசலிலே பேசக்கூடாது என்று சில பேர் சொல்வார்கள், அப்படிப்பட்ட தடை எதுவும் இல்லை. ஆம், வியாபாரம் செய்யக்கூடாது, ஹராம். வெளியிலே தொலைத்த ஒரு விஷயத்தை குறித்து பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அறிவிப்பு செய்யக்கூடாது, அது ஹராம், அதற்கு ஹதீஸ் உண்டு. ஆனால் உலக விஷயத்தை குறித்து பேசவே கூடாது என்று சில பேர் சொல்வார்கள், அப்படிப்பட்ட தடை எதுவும் இல்லை, பள்ளிவாசலில் உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசலாம். சஹாபா பெருமக்கள் அறியாமை காலம் தொடர்பான விஷயங்களை உட்கார்ந்து பள்ளிவாசலில் பேசுவார்கள், சிரிப்பார்கள். ரசூல் அவர்களும் இந்த காட்சியை பார்த்து புன்னகையிட்டு சென்று விட்டார் என்று வருகிறது. அல்லது ஹஸான் பின் சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிஞர், பள்ளிவாசலில் உட்கார்ந்து கவிதை படிக்கிறார், யாருக்கும் இடையூறு இல்லாமல், யாரும் தொழவில்லை, யாருமே குரான் உதவியில்லை அந்த நேரத்திலே, ஹலாலான விஷயங்களை குறித்து கவிதை பாடுவதிலே தப்பில்லை, ஹலாலான விஷயங்களை குறித்து. ஹசன் பின் சாபித் அவர்கள் கவிதை பாடினார் என்று சொன்னால் ஹலாலான விஷயங்களை குறித்து தான் கவிதை பாடியிருப்பார், தப்பான விஷயத்தை குறித்து, காதல் சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்கள், பிறருடைய சிந்தனைகளை தூண்டிவிடும் விதமான அப்படிப்பட்ட கவிதை பாடியிருக்க மாட்டார், நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார் ஹசன் பின் சாபித். அப்போது உமர் ரதியல்லாஹு அவர்கள் முறைத்து பார்க்கிறார்கள் ஹசன் பின் சாபித்தை, என்ன அர்த்தம், பள்ளிவாசல் உட்கார்ந்து கவிதை பாடுகிறீர்களா? அப்போது ஹசன் பின் சாபித் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட சிறந்த நபர் பள்ளிவாசலில் இருக்கும் போதே நான் கவிதையை பாடினேன், அவரை என்னை பார்த்து தடுக்கவில்லை. என்ன அர்த்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது நபி அவர்களின் முன்னிலையில் ஹசன் பின் சாபித் கவிதை பாடினார் பள்ளிவாசலில் உட்கார்ந்து, ரசூல் அவர்கள் தடுக்கவில்லை. எனவே என்ன அர்த்தம்,
உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பள்ளிவாசலிலே உட்கார்ந்து யாருக்கும் இடையூறு இல்லாமல் சப்தத்தை உயர்த்தாமல் பேசலாம், தடையில்லை. ஆனால் சப்தத்தை உயர்த்தி நினைக்கக்கூடாது, இடையூறாக பேசக்கூடாது. அதேபோல் தேவைப்பட்டால் பள்ளிவாசலில் உட்கார்ந்து சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், பிரச்சனை இல்லை, அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. சஹாபா பெருமக்கள் ரசூல் சலாசம் அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து நினைச்சிவார்கள். சில சமயம் சாப்பிடுவார்கள், கையை சொப்பிவிட்டு அப்படியே தொழுகையில் நின்று விடுவார்கள் என்று ஹதீசுகள் உண்டு. இனி தேவைப்பட்டால் சாப்பிடலாம், ஆனால் எல்லாம் என்னது, பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை தகர்க்காமல் யாருக்கும் இடையூறு இல்லாமல் இந்த காரியத்தை செய்யலாம், அனுமதி உண்டு. அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சாப்பிடலாம், தூங்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சாப்பிடுகிறோம், ஆனால் சாப்பிட்ட உணவெல்லாம் கீழே அப்படியே விழுந்து கிடக்கிறது, அப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது. தூங்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் தூங்கினாலும் என்ன செய்ய வேண்டும், தூங்கினால் சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை யாருக்காவது இருக்கிறது, அதாவது தூக்கத்திலே சில பேருக்கு விந்து வெளியேறலாம் வாய்ப்புண்டு. இத்தகைய விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இத்தகைய விஷயங்களில் கவனமாக இருப்பதோடு சாப்பிடுவது, குடிப்பது, சிறிது நேரம் உறங்குவது, இதெல்லாம் இன்ஷாலா அனுமதிக்கப்பட்டது. ஆனால் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்வது கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்த ஒரு சஹாபியை பார்த்தார்கள். பள்ளிவாசலின் ஓரத்தில் நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தால் சஹாபா பெருமக்கள் தடுக்க ஓடினார்கள். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், தடுக்க வேண்டாம், சிறுநீர் கழிக்க விடுங்கள். சிறுநீர் கழித்து முடித்த பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தில் ஒரு பகெட் தண்ணியை ஊத்தி விடுங்கள். பிறகு அந்த கிராமப்புறத்திலிருந்து வந்த அந்த சஹாபி அழைத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இது பள்ளிவாசல், இங்கு நாங்கள் தொழுவோம், ஜிக்கிர் செய்வோம், பிரார்த்தனை செய்வோம், குரான் ஓதுவோம், இந்த புனிதமான இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார், பள்ளிவாசல் விழுந்திருக்கும் ஒரு சின்ன குப்பையை, ஒரு தூசியை அகற்றினால் அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை எழுதுகிறான். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு என்னுடைய உம்மத்தியர்கள், என்னுடைய சமூக மக்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் காட்டினான். எந்த அளவிற்கென்றால் பள்ளிவாசலில் கிடக்கும் ஒரு சின்ன தூசியை, சின்ன குப்பையை எடுத்தவர்கள் தூக்கி வெளியில போட்டிருப்பார்களே, அதையும் அல்லாஹ் எனக்கு காட்டினான். அதுவும் ஒரு நன்மையான ஒரு காரியம் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் கணித்திற்குரியவர்களே, பள்ளிவாசலுக்கு சென்ற பிறகு தேவை இல்லாமல் நினைச்சக்கூடாது, அதானுக்கு பிறகு வெளியே போகக்கூடாது, பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடாது. ஆம், மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை, அப்படி ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இருந்தால் அசான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிவாசலை விட்டு வெளியேறலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தேவை இல்லாமல் நினைச்சக்கூடாது, அதானுக்கு பிறகு பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடாது. இது ஒரு சில முக்கியமான ஒழுக்கங்கள், பள்ளிவாசலில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஒழுக்கங்களை பேணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.